அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கதை நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், த்ரில்லர் டைம் வித் சக்தி. லாஸ்ட் எபிசோட்ல ஒரு அழகான கிராமத்தை பத்தியும் அங்க நடந்த சில விசித்திரமான சம்பவங்களை பத்தியும் பார்த்தோம். இந்த வாரம் அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். பாகம் ஒன்ன பார்க்காத நண்பர்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு செல்வி தன்னோட அன்றாட பணிகளுக்காக தண்ணீர் எடுக்க ஈரமன் ஏரிக்கு போனதையும் அங்க அவ பார்த்த அதிர்ச்சியான காட்சியினால ஊர் மக்கள் எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்ததையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு சடலம் இருந்துச்சு, அது மேல வெள்ளை துணி போர்த்தப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ஊர் மக்கள் அது யாரா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அங்க போறதுக்கும் ரொம்பவே அச்சப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் போய் தைரியமா அந்த துணியை எடுத்து பார்த்தப்பதான் அது பொன்னுசாமி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பொன்னுசாமி வேற யாரும் இல்ல, செல்வியோட கணவர். அதை பார்த்த செல்விக்கு ஒரே அதிர்ச்சி, அது மட்டும் இல்லாம மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள ஊர் மக்கள் பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. காவல்துறை வந்து தங்களுடைய பணியை தொடர ஆரம்பிச்சாங்க. அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்க ஊர் மக்களிடையே பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இவரை யாரு கொன்றிருப்பா, அது மட்டும் இல்லாம இவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் ஊர் மக்களை ரொம்பவே அதிர்ச்சிக்கு ஆளாக்குச்சு. பொன்னுசாமி மாரடைப்பால் இறந்தாரு அப்படின்னு சொன்னா கூட அவருடைய உடல்ல ஒரு உறுப்பு காணாமல் போயிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அது அவருடைய ஈரல். இதை கேட்ட ஊர் மக்களுக்கு ரொம்பவே பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை யாரு செஞ்சிருப்பா, ஏன் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகள் அவங்களுடைய மனசுல அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்தது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், அது அந்த பொன்னுசாமிக்கு தான். ஏன்னா சம்பவம் நடந்தப்போ அங்க யாருமே இல்லை. ஆனா நாம கொஞ்ச தூரம் பின்னாடி போய் பார்த்தா அதுக்கான காரணம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு பொன்னுசாமி தன்னுடைய அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு தன்னுடைய மிதிவண்டியில. அப்போ அந்த ஈரமன் ஏரியை கடக்கும் போது ஏதோ ஒரு தவறான சம்பவம் நடக்க போறதா அவருடைய மனசுல பட்டுச்சு. உடனே எப்படியாவது இந்த ஏரியை சீக்கிரம் கடந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருக்கும் கேட்ட அதே சத்தம் பொன்னுசாமியோட காதலையும் வர ஆரம்பிக்குது. உடனே பொன்னுசாமி இன்னும் பதட்டமடைய ஆரம்பிக்கிறாரு. உடனே தன்னுடைய மிதிவண்டியோட வேகத்தை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறாரு. நேரம் ஆக ஆக அந்த ஈரமன் ஏரியிலிருந்து காற்று வேகமா வீச ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஒலி அவருடைய அருகில கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்துச்சு. இதை கேட்ட பொன்னுசாமிக்கு பதட்டம் மேலும் மேலும் அதிகரிக்க தன்னுடைய மிதிவண்டியோட வேகத்தை அதிகரிச்சாரு. ஆனா ஒரு நிலைக்கு மேல அவரால் அதிகரிக்க முடியாம மிதிவண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. உடனே எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த சத்தம் அவர் துரத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேல அந்த சத்தம் அவருடைய கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு உடனே பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பி பார்த்த பொன்னுசாமி அப்படியே மாரடைப்புல மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அவரு என்ன பார்த்தாரு அப்படிங்கிறது அவரால் யூகிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவரு மறுநாள் காலையில அந்த ஏரியில சடலமா தான் மீட்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து மர்மமாவே இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே அடுத்தடுத்த நாள் பதட்டப்பட ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி ஊர் தலைவர்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே ஊர் தலைவர் யாரும் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம தங்களுடைய குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கும்படியும் சொல்லிட்டாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே 6 மணி ஆனா தங்களுடைய வீட்டுக்குள்ள போய் பாதுகாப்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே கலகலப்பா இருந்த அந்த ஊர் ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாரும் பயத்திலேயே உறைஞ்சி தங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்துச்சா. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்க்கலாம்.
இந்த காணொளி சனிக்கிழமை சனிக்கிழமை பதிவிடப்படும். சனிக்கிழமை ஆனால் த்ரில்லர் டைம் வித் சக்தியை பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் அருளின் அன்பு வணக்கங்கள். பாய்.